हेलो फ्रेंड्स वेलकम टू अखिलेश लाइफ स्टाइल इनकी पाकपो कॉकटेल समर टाइम ब्रीडिंग पड़लामा वेंडामा अब वो नल्ला विषयमा नरेया पेर वो समर टाइम ब्रीडिंग कॉकटेल ब्रीडिंग वेक्रदु वो नल्लदु कडैयादु अप्पडिंगर मारी अवलो पर्फेक्टा नमक्कु 100% कडैक्कादु अप्पडिंगर मारी सोल्रांगा बट आना नांगा वो इत समर टाइम दा ब्रीडिंग वेच्चोम ब्रीडिंग वेच्चदुल एंगलुक्कु मूणु पेर ब्रीडिंग वेच्चदुल मूणु पेरुमे वो एग् ले आयिरुक्कु அந்த டைம்ல நம்ம எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்குறோம் எப்படி இருக்குது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான எக் வந்து லே ஆகும் முட்டையும் ஹெல்த்தியாக இருக்கும் அதில் பிறக்கிற குருவியும் நமக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு குருவியாக கிடைக்கும் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம் மீட்டிங் டைமில் எப்படி அதை பார்த்துக்குறோம் அப்படின்ற வீடியோ தான் இது அதுக்கப்புறம் மூணு பேரில் ஒரு பேர் எங்களுக்கு வந்து குட்டி போட்டிருக்கு அதாவது குருவி வந்திருக்கு அந்த குருவியும் நான் அதில் காட்டுறேன் ஒவ்வொரு பேருமே பார்த்தீங்கன்னா 5-6 முட்டை வரைக்கும் போட்டிருக்கு இப்போ நம்ம ப்ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மீட்டிங் விடுறதுக்காக 1 வீக் வந்து ஃபீமேலையும் மேலேயும் தனித்தனியாக நம்ம கூண்டில் வச்சிடணும் அப்புறம் 1 வீக் கழித்து 2 ஃபீமேலையும் மேலேயும் ஒரே கூண்டிலேயே விட்டுடலாம் நம்ம அதுக்கப்புறம் மேட்டான பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்லேயே வந்து ஒரு 1 வீக் இல்லைன்னா 10 டேஸ்லேயே வந்து எக் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு எக்காக லே ஆகிட்டே இருக்கும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் என்னென்னா தினமுமே ஏதாவது ஒரு கீரை வகை கொடுக்கணும் கீரை வகைனா நம்ம சாப்பிட்ற கீரை அது இல்லாமல் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் கோஸ்தலை காலிஃப்ளவர் தழை இதில் ஏதாவது ஒன்று கேரட்டு இல்லைன்னா துருவினது இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அட் சேம் டைம் நான் அடர் தீமனத்தோடைய தீ போட்டிருக்கேன் நான் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அதில் நாங்கள் எப்பயுமே வைக்கிறது அது ஒரு கப் வச்சாலும் அப்புறம் இன்னொன்று வந்து சூரியகாந்தியோடைய விதை வந்து ஒரு நாள் வைக்கணும் இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வச்சுட்டே வந்துகிட்டே இருக்கணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட் டைமில் கம்பு கேழ்வரகு கருப்புளுந்து பச்சைப்பயிறு இது எல்லாத்தையுமே நல்லா சோளம் காஞ்ச சோளம் அதெல்லாமே நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் பல்ஸில் வந்து சும்மா லைட்டாக ஒன்றும் பாதியமாக உடச்சி நம்ம அது கொடுக்கலாம் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது கொடுத்தாலே போதும் ஒரு நாள் சூரியகாந்தி விதைனா ஒரு நாள் இது நைட்டில் ஊற வச்சதை வந்து பல்ஸில் நம்ம அரைச்சிட்டு நம்ம கொடுக்கலாம் அரைச்சானா பேஸ்ட்டு மாதிரி கிடையாது ஒன்றும் பாதியமாக இப்போ காட்டுறது பார்த்திங்கன்னா 3 குருவியுமே வெளியில் வந்திருக்கு அந்த 3ல் 1 வந்து இறந்துருச்சு சரியாக ஃபீட் பண்ணலை ஹேண்ட் ஃபீடிங்கும் எங்களால் பண்ண முடியல ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால 2 மட்டும் நல்லா அழகாக சூப்பராக வளர்ந்துருக்கு மற்ற எல்லா பேர்லேயுமே போட்ட முட்டை வந்து இன்னும் பொரிய ஆரம்பிக்கல அது ஃபுல்லாக பொறிஞ்ச உடனேவே நான் அது ஒரு தனி வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன் அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நம்ம வைக்கலாம் இப்படி நம்ம ப்ராப்பராக வந்து இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1/2 ஹவர் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் ப்ராப்பராக நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இது மூலயமா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் இது நான் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அதில் 1 பிறந்த உடனே எடுத்ததோடைய குருவி இது பிறக்கும் போதே இதுக்கு வந்து நல்லா ஹேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இருந்துகிட்டே தான் இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது கையில் கூட நம்மளால் வச்சு ஹேண்ட் ஃபீடிங்லாம் பண்ண முடியாது போல இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இதுலேயே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் கழித்து வளர்ந்த உடனேவே தனியாக எடுத்திருக்கேன் அதுவும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ சம்மர் டைமில் யாராவது ப்ரீடிங் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் ப்ளஸ் சைடில் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எக் வந்து ஈல்ட் பண்ணலாம் நம்மளால் இப்போ பாருங்கள் 7 டேஸ் கழித்து இந்த 2 குருவியுமே நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் இப்பயும் நாங்கள் தொடர்ந்து சேம் இதே ஃபுட்டை தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் யாராவது காக்டெயில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருந்ததுன்றதை என்ன கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இல்லை இதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுன்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் க்வெஸ்சன் கேளுங்கள் நான் உடனேவே ரிப்ளையும் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலை தேங்க்யூ